Hey friends, ellarku vanakkam. Welcome back to my channel Konjam Story Konjam Makeup. Hey friends, ellarku vanakkam. Welcome back to my channel Konjam Story Konjam Makeup. நிறைய பேர் என்கிட்ட கேட்டது, எப்படி ஃபீல் பண்ணீங்க குழந்தை பிறந்தப்ப, எப்படி உங்கள் வீட்டில் உங்கள் ஹஸ்பண்ட் எல்லோரும் வந்து ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு. அதனால் இவரை பிடிச்சி வச்சுருக்கேன். சரி, எப்படி ஃபீல் பண்ணாங்க அப்படின்றத நம்ம கேட்போம். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து குழந்தை, எந்த குழந்தைனாலும் பாய் பேபி அப்படின்றதுக்காண்டி ரொம்ப ஹாப்பி அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. ஃபஸ்ட்டே நாங்கள் பிளான் பண்ணும்போதே எந்த பேபினாலும் ஓகே ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்ற மென்டாலிட்டி வந்தால் தான் நம்ம கன்சீவே ஆகணும்னு இருந்துச்சு. ஸோ அது மாதிரி தான், எந்த பேபினாலும் ஓகே அப்படின்றது எங்களுக்கு இருந்துச்சு. அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள், எப்படி ஃபீல் பண்ணீங்க? நீ ஐசியூவில் இருந்த குழந்தைய கொடுத்தேன், ஒரு ஃபுல்ஃபில்லான மூமெண்ட்டு. எப்படா எப்படான்றனையும் ஒரு ஓவர் ஜாய், சடனாக ஒரு ஸ்பைக், அப்படியே அது வரைக்கும் பதக் பதக் பதக்குன்னு இருந்தது. என்னடா எப்படா, நீ போய் வர முக்கால் நேரம் ஆச்சு. ஆமாம், போய் முக்கால் மணி நேரம் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து சொன்னார், ஐயோ கை வலிக்கு பிடிக்கிறீங்களோ, அந்த இது வாங்கி தாங்க பாவா எனக்கு கேமரா. ஓகே, நீ வந்து ஐசியூவில் இருந்த ஒரு முக்கால் மணி நேரம் ஆனோன்னு எங்களுக்கு பதற்றம் தொத்திடுச்சு. அப்புறம் ஆமாம், உங்கள் அம்மாவும் பயந்துட்டாங்க, நானும் சரி என்ன என்ன பிரச்சனைன்னு தெரியலையே, முக்கால் மணி நேரம் ஆகும் இன்னும் வரலையே, யூஸ்வலாக 10-15 நிமிஷத்தில் வந்துடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் கொண்டு வந்தாங்க தம்பியை. நல்ல வெள்ளையிலேன்னு தண்ணியில் முக்கின இது மாதிரி இருந்தான், தண்ணியில் ஊறி போய் அப்படியே ஒரு மாதிரி டால் அடிக்கிற மாதிரி தான் இருந்தான். எடுத்தனையும் ரத்தமே தெரியல, ஆக்சுவலாக ஃபுல்லாக வெள்ளத்தோல் மாதிரி அப்படி இருந்துச்சு, ஃபாரினர் மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் தான் கருத்துட்டான், அதுக்கப்புறம் தான் வந்து கருத்துட்டியான் பிள்ளைய அதுக்கப்புறமும் நீ இன்னும் வெளியே வரல, அது கொஞ்சம் ஒரு ஓரத்துல அது இருந்தாலும் இந்த சைடு நிறைய சந்தோஷமா இருந்துச்சு. ஓ அப்படி, பேபிக்கு வந்து இவங்க வந்து வரவே இல்லை. வரவே இல்லைன்னா பாப்பா ஃபஸ்ட்டு அந்த தூக்கின நியூபான அப்படியே அவங்க பார்க்கலாம், அடுத்த நாள் தான் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்காது எப்படி அந்த குழந்தைங்க வந்து உள்ளேருந்து வந்தனே காமிச்சனே அந்த ஒயிட்டாக இருக்கிறத வந்து இவங்க ஃபஸ்ட்டு பார்த்து பயங்கர சர்ப்ரைஸ் ஆகியிருக்காங்க. வந்து என்னை வந்து ஸ்ட்ரக்சரில் அப்படி கொண்டு வந்துட்டு காமிச்சாங்க, இதுதான் உங்கள் பேபி, அங்கே உள்ளேயே காமிச்சிட்டாங்க, அது வேறு மேட்ரு. அப்புறம் எங்கம்மா வந்து வெளியே வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு என்ன சொன்னாங்க, தம்பி நல்லா வெள்ளையா இருக்கான், நல்லா இருக்கான், சூப்பரா இருக்கான் அப்படின்னு. அப்படியே அம்மா உனக்கு டிப்ஸ் எல்லாமே சொல்றாங்களா, நல்ல வெள்ளையா இருக்கான், அழகா இருக்கான், அதுக்கப்புறம் கைகாலு எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்ட்டு உனக்கு எல்லாத்தையும் சொல்றாங்களா? ஆமா, ஏன்னா என்னை ஐசியூ கூட்டு போறேன், குழந்தை வந்து இவங்க கிட்ட இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஃபீட் பண்ணுறதுக்கு மட்டும் கொடுத்தாலும் கொடுப்போம் இவங்க ஹெல்த் கண்டிஷனை பார்த்து அப்படின்னு சொன்னதுனால எங்கள் அம்மா வந்து நான் சங்கடப்படாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக எல்லா டிப்ஸும் அங்கேயே நின்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு சம ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் இவங்களுக்கு இவங்க ஒன்றுமே பேசலை. ஏன் பாவா, இருந்தாலும் இவங்க சிரிக்கிறாங்களா இல்லை அம்மையை என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல, இப்படி இருந்துட்டு இருந்தீங்க. பாதி மயக்கத்துல இருந்தா யார் யார் வந்தாச்சு கரெக்டா சொல்லுவோம், எங்க நைனா தப்பு, அப்ப ஓரத்துல நின்றுந்தது யாரு, நைனா எங்க அங்க வந்தாரு, தம்பி பிறந்த மொமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப எக்ஸைட்டிங்கா சந்தோஷமா இருந்துச்சு. வேற என்ன ஃபீல் பண்ணீங்க? எப்படா அவனை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுது, இப்போ இன்னைக்கு முழுசுமே அப்படியே தோணிக்கிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு வெளியில் வந்துட்டேன்னா ஊடமாட நினச்சிக்கிட்டே இருந்தேன். சரி ஓகேம்மா, தேங்க்ஸ் ஃபார் திஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு நான் வந்து ரொம்ப ஹாப்பி. எனக்கு என்னன்னா இன்னும் என்னோடய ஹெல்த்தை மட்டும் ரொம்ப நல்லா பார்த்துட்டு எப்படா வந்து ஜஷிதா பாப்பாவை எடுத்து தூக்குவோம், தம்பியை வந்து இன்னும் நல்லா நம்ம கவனிச்சுப்போம், அப்புறம் வந்து ஸோ
அங்கே போனதுக்கப்புறம் நம்ம செல்ஃபாக எப்படி பார்த்துக்கணும், நல்லா பார்த்துக்கணும் நம்ம குடும்பத்தை அப்படின்ற ஒன்று தான் இருக்குது. நல்லபடியாக என் பிள்ளை ஹஸ்பண்ட் எல்லாத்தையும் பார்த்து திருப்பியும் நான் வந்து ஒரு நார்மல் லைஃப்பை வந்து வந்துட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அது எப்போ அந்த டேஸ் அப்படின்றது மட்டும்தான் எனக்கு இப்போ இருக்குது. அதுக்கப்புறம் அடே ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ஹெல்த்து மட்டும் எனக்கு ரெக்கவர் ஆயிடுச்சு நான் நினச்ச மாதிரி அப்படின்னா எனக்கு போதும். அந்த அளவில் தான் நான் இருக்கேன். அண்டு இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பை பை, டேக் கேர்.